மகளிர் உரிமை திட்டத்திற்கு விண்ணப்பித்தும் பதிவேற்றாத அரசு அலுவலர்களை கண்டித்து பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு. சிவகங்கை அருகே ஒக்கூர் புதூர் கிராமத்தில் தமிழக அரசின் மகளிர் உரிமை திட்டத்தில் இணைய இப்பகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பெண்கள் அங்கு அமைக்கப்பட்ட சிறப்பு முகாமில் பதிவு செய்தனர். இவர்களில் சுமார் 10 பேருக்கு மட்டுமே வங்கியில் பணம் வந்துள்ளது. எஞ்சிய 190 பெண்களுக்கு வராத நிலையில் அவர்கள் இதுகுறித்து சிவகங்கை தாலுகா அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு கேட்டபோது தங்களது விண்ணப்பங்கள் பதிவேற்றப்படவில்லை என்பதை அறிந்து அதிர்ச்சியடைந்தனர். இதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் தாங்கள் பதிவு செய்த விண்ணப்ப நகல் மற்றும் ஒப்புகை சீட்டுடன் தங்களுக்கு மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் அரசின் பலன்களை வழங்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். மேலும் தங்கள் பகுதி பெண்களுக்கு கூண்டோடு பதிவேற்றம் செய்ய மறுத்த அரசு அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓ புதூர் கிராமத்திலிருந்து வந்திருக்கான் மகளிர் உரிமை திட்டத்துக்காண்டி. எங்கள் ஊரில் ஒரு வாரமா கேம்ப் நடந்துச்சு, எல்லா குரூப்பும் கொடுத்து நாங்கள் பதிஞ்சிட்டோம். ஆனால் இப்போ வந்து எந்த ஃபோனில் எந்த மெசேஜும் எதுவுமே வரல. அது வந்து வந்து தாலுகா ஆஃபீஸில் கேட்டால் உங்களுக்கு எந்த குரூப்புமே வந்து இது இப்போ பதிவாகலைன்னு சொல்கிறாங்க. ஏன் எங்களை அரசு அதிகாரியை வேன் புறக்கணிக்கணும்? காரைக்குடி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க காரைக்குடி நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க.